ஹாய் கைஸ், இன்னையிலிருந்து நம்ம ஒரு ஜாப்பனீஸ் ஹை ஸ்கூல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆன்கோயிங் ட்ராமாவும் கூட. இந்த ட்ராமாவோட ஒன்லைனர்னு கேட்டிங்கன்னா, முதல் பார்வை அதாவது ஃபர்ஸ்ட் சைட்டில் ஹீரோ அண்ட் ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கலை. சொல்லலாங்கிற நேரத்தில் நம்ம ஹீரோ விட்டு பிரிஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. தென் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இதனோட கதை. சரி வாங்க, இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துடலாம். ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவ்வளோட பேர் ஃபுட்டாபா, கொஞ்சம் ஷையாக கொஞ்சம் பாப்புலரா இருக்கக்கூடிய பொண்ணு தான். அப்படி அவள் ஜாலியாக ஸ்கூலுக்கு வர, அப்படி அவளோட கபோர்டில் ஏதோ எடுத்துட்டு இருக்கா. அப்போ ஒரு 3 பொண்ணுங்க சேர்ந்து இவளை பத்தி தான் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஃபுட்டாபா பத்தியா, பசங்க முன்னாடி எல்லாம் ரொம்ப ஷையா நடந்துக்கிறா, இதனாலேயே அவளை சுத்தி பசங்களா சுத்திட்டு இருக்காங்கல்ல, அவ ரொம்பவே ஃபேக்கான ஒரு பொண்ணு நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நாளையில இருந்து நம்ம அவளை கண்டுக்கவே வேணாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்ல, இன்னொரு பொண்ணு அவதான் பாப்புலரா இருக்கால, பசங்க எப்படியும் நம்மள பார்க்க மாட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோனும் கேக்குறா, பட் எதுவுமே அவங்க கிட்ட போய் கேட்கல. கட் பண்ணா ஸ்கூல் முடிஞ்சு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா, ஏன்னா செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால வழியில இருக்க ஒரு கோயிலுக்குள்ள போய் அப்படியே ஒதுங்கி நிக்கிறா. அப்போ அங்க ஒரு பையனும் நின்னுட்டு இருக்கான், அவனோட பேரு டனாக்கா. ஹீட்டனாக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து சொல்ல, அவன் அங்க இருக்க மலையை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுச்சல அப்படிங்கிறான். இவ்வளவு ஆமாமா அப்படி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க, ஏன் ஏதாச்சும் ஆயிடுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவளை பார்த்து கேட்கிறான். சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க, ஹீரோ அவளையே பார்க்குறான். அவள் தலையெல்லாம் நனைஞ்சு போயிருக்கவும் டக்குன்னு அவனோட டிஷர்ட் எடுத்து அவன் மேலே போடுறா. இவ்வளோ ஒன்றும் புரியாமல் பார்க்க, உன்னோட தலையில நனைஞ்சு போயிருக்கு பாரு, இதில் தொடச்சிக்கோ, கவலைப்படாத, நான் இந்த டிஷர்ட்டையும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு வாங்கிக்கிறா. தெரிஞ்சது தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்படி சிரிக்க, இவ்வளோ அவனையை பார்க்க ரொம்ப பிடிச்சிருச்சு இவளுக்கு. அப்போ ஓகே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தொடச்சிக்கிட்டே லைட்டாக அவனை சைட் அடிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறேன்னு ஒரே கிளாஸ் வேற போல அப்படியே இடையில இடையில ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே லைட்டாக ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க வெக்கத்தில். ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் போய்கிட்டே இருக்கு. தென் ஒரு நாள் நம்ம ஹீரோயினும் கிளாஸ் முடிச்சு வர ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க போலியே அப்படிங்கறத கேட்க, ஆமா அம்மாங்கவும் இதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னா சம்மர் பிரேக் வரப்போகுது இல்லையா நாளையிலிருந்து, அதனால ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, லண்டன் ஃபெஸ்டிவல் வரப்போகுது 7 மணிக்கு அப்படின்னு ஹீரோவும் சொல்ல ஹீரோயினும் சொல்றா. அப்போ அந்த பார்க்குக்கு 7 மணிக்கு மறக்காம வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடியே போயிட்டான். அப்புறம் என்ன, நைட்டே அழகா ரெடி ஆகிட்டு 7 மணிக்கு தான் வர சொன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகி வந்து நின்னுக்கிட்டா. 7 மணியும் ஆகிடுச்சு, இன்னுமே ஹீரோவை காணோம். அப்படியே டைம் போக போக கடைசியில 9:30 ஆகிடுச்சு, பட் இன்னுமே ஹீரோ அங்க வரவே இல்லை. ஒரு பயத்தோடவே நின்றுட்டு இருக்கா. தென் நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்கு வந்தால் தான் தெரியுது நம்ம ஹீரோ ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டானாமா. என்ன விஷயம் என்ன ஏதுங்கிறது தெரியல, ஆனால் ஏண்டா அவன் இவ்வளோ சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறது கேட்டதும் அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டா. தென் கண் பண்ணா அதே மாதிரி மழை பெய்யுது. எப்பவும் போலயே நம்ம ஹீரோயினும் ஓடி வந்து அதே கோயிலில் மலைக்காக ஒதுங்கி நிற்கிறா. பட் இப்போ நம்ம ஹீரோ அங்கே இல்லை. அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணாங்க, கிளாஸ்ல எல்லாம் எப்படி அழகாக பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி பயங்கரமாக அழுகிறா. கடைசியாக பார்க்கில் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு போனவன் தான் அப்படியே போயிட்டான். இதை நினச்சி பார்த்து நம்ம ஹீரோன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. இப்போ அப்படியே கட் பண்ணா கிளாஸில் தான் உட்காந்துட்டுருக்கா. பட் ஏதோ ஒரு ஞாபகத்தில் நம்ம ஹீரோவோட பேர் தான் எழுதுறா. ஸோ இவன் இன்னுமே நம்ம ஹீரோவை மறக்கல. இப்படியே ஒரு 3 வருஷம் ஓடிடுச்சு. ஜூனியர் ஸ்கூலில் இருந்து ஹை ஸ்கூலுக்கும் நம்ம ஹீரோயின் வந்தாச்சு. அப்போ பிரேக் விட்டதும் நம்ம ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வா கேன்டீனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. அதே நேரத்தில் முன்னாடி ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட பேர் மக்கிட்டா யூரி, நம்ம யூரினே வச்சுக்கலாம். அந்த பொண்ணுக்கிட்டே 2 பசங்க வந்து சமயம் பேச இவளும் க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கா. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. இந்த யூரி என்ன ரொம்ப க்யூட்டாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, பார்க்கவே ரொம்ப கிரிஞ்சாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. தென் கட் பண்ணால் ஃபுட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணை பற்றி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பெருசாக எதுவும் அவங்ககிட்ட பேசிக்கிறது இல்லை, ஆனாலும் அவங்க கூட ஒட்டிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கா. உனக்கும் அந்த யூரி பண்ணுறது கிரிஞ்சாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாம்மா எனக்குமே அவ்வளோ மாதிரி இருக்கிறது பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து ஆமா சாமின்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வர டக்குன்னு ஒரு பையனை இடிச்சிட்டா. இடிச்சதுல சாப்பிட்ட பிரெட் கீழே விளக்க போக இடிச்ச பையன் பிடிச்சிட்டான். இவ்வளோ வச்சுட்டோம் சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்யூங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன். இது சேட் பீஸ் ஆஃப் பிரெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போவேன். இந்த வாய்ஸை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட நினப்பு வந்துச்சு. உடனே அவனை திரும்பி பார்க்க அந்த பையன் திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்கானா, இவளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நீங்க போங்க வர அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பையனை பார்த்து ஓடி வந்து டனாக்கா டனாக்கான்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். அந்த பையன் திரும்பவே இல்லை. அவளுக்கு பின்னாடி வந்த பையன் ஹே மபூச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, அப்போ நம்ம ஹீரோ திரும்புறான். என்னது மபூச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே கன்ஃபியூஸ்ட் ஆயிடுச்சு. அதே குழப்பத்துல தான் கிளாஸ் முடிஞ்சு வந்துட்டு இருக்கா.
அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ இவங்க ரெண்டு பேரும் சந்திப்பாங்க இல்லையா, அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கான். இவளை பார்த்ததும் அந்த கோயிலுக்குள்ளாவும் போயிட்டான். ஸோ இவ்வளவு பின்னாடியே ஓடி வந்து டனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட, என்னோட பேரு மபூச்சிங்கிறான். ஸோ இப்படி சொன்னது நம்ம ஹீரோயினும் ஓ அப்படியா சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது சீக்கிரமா வந்துருச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதே டைலாக் தான் ஃபர்ஸ்ட் மீட் அப்போ நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிட்டான், எனக்கு தெரியும் நீ டனாக்கா தானே அப்படிங்க. நான் டனாக்காவெல்லாம் இனிமேல் இருக்க முடியாது, என்னோட பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் பண்ணதும் நான் என்னோட பேரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேங்கிறான். நம்ம திரும்பவும் சேம் ஸ்கூலில் படிப்போம்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் கிளாஸ் 1. வாவ், நீ இவ்வளோ சூப்பராக படிப்பியா டனாக்கா, நீ செம்ம ஸ்மார்ட் போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இதுக்கு முன்னாடி நீ என்னை பார்த்துருக்கிய என்ன டனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் டனாக்கா கிடையாது உன்கிட்ட சொன்னால நான் மபூச்சின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினதும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போலாம் நீ ரொம்பவே மாறிட்டல, எப்படி நீ உன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு இன்னொரு பண்ணை பற்றி அவ பின்னாடியில தப்பா பேசலாம், நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி சொல்லிட்டு போவ. யூரிய பத்தி இவங்க தப்பா பேசினாங்க இல்லையா, அதைத்தான் சொல்றான். இங்க பாரு, யூரி மாதிரி என்னால திரும்பவோ இது மாதிரி தனியான வாழ்க்கைய வாழ முடியாது, அவங்க என்னை விட்டு போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது, அவங்க என்ன ஹிட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமாங்க, நீ நார்மலா பேசினாலே அவங்க உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க, இப்படி இருக்கிறதும் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். தென் நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல யூரியோட ஒரு பேப்பர் வந்துட்டு பறந்து போக நம்ம ஹீரோயின் தான் கொண்டு வந்து கொடுக்குறா. அவளும் கியூட்டா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்க, நீ ஏன் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, உனக்கு குளிரும் இல்ல, உள்ள போய் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, சச்சா அப்படி எல்லாம் இல்ல எனக்கு இங்க உட்காந்து சாப்பிட பிடிச்சிருக்கு அதனாலதான் அப்படிங்கிறா. அப்போ பேக்ல உள்ள ஒரு பொம்மையை பார்த்துட்டு, இது ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படிங்க, இது மாதிரி என்கிட்ட ரெண்டு அண்ணா இருக்கு உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆசையா நம்ம ஹீரோயின் கதை கழட்டி கொடுக்கும் போது, வேணா வேணா இது என்னோட டைப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போவ, எல்லாருமே என்ன வெறுக்கும் போது நீ மட்டும் என் கூட வந்து பேசியிருக்க, ரொம்ப தேங்க்யூன்னு அந்த பொண்ணு சொல்றா. சோ இதை கேட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுங்கிறா, இப்படி தனியா இருக்கிறது பிடிச்ச ஒன்னும் நான் இருக்கல, பிளஸ் பசங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காகவும் நான் கியூட்டா ஆக்ட் பண்ணல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நானே ஏமாத்திக்க கூடாது இல்லையா, அதுக்காக மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கலங்கிறதுக்காக என்ன சேஞ்ச் பண்ணிக்க முடியாது இல்லையா, அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கறத அவ சொல்ல, எனக்கு அதை குடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பொம்மையை கேட்கிறா. அந்த பொண்ணும் சிரிச்சுக்கிட்டே அதை கொடுத்துட்டா. ஸோ நம்ம ஹீரோயினும் அதை சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டு கிளாஸ்குள்ள வந்துட்டா. உனக்கு ஏது இது அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, எனக்கு யூரி தான் இதை கொடுத்தா அப்படிங்கிறா. இதை கேட்டது இவளோட ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃபுட்டா போ நீ அவ கூட போய் பேசினியா அப்படிங்க, இல்லப்பா அவ தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அதான் போய் பேசின அப்படிங்க, ஹே அவ வேணும்னு தான் அப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, இப்படி எல்லாம் போய் அவளுக்கெல்லாம் நீ அட்டென்ஷன் கொடுக்காத அப்படிங்கறத இவங்க சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் இவ ஜூனியர் ஸ்கூல்ல படிக்கும் போது இவளை பத்தி 3 பொண்ணுங்க தப்பா பேசுவோம் இல்லையா, பசங்களோட அட்டென்ஷனுக்காக தான் அவ இப்படி கியூட்டா நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அது அதுக்கப்புறம் இங்க இவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த யூரிய பத்தி பேசினது, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது, தென் அந்த பொண்ணு நான் என்னோட செல்ஃப்க்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் நினைச்சு பார்த்தவோ இப்போ போல்டா பேச ஆரம்பிச்சுட்டா. அவ ஒன்னும் யாருக்கும் ஃபேக்கா எல்லாம் நடந்துக்கல, அவளுக்கு பிடிச்ச மாதிரிதான் அவ இருக்கிறா, உங்களுக்கு தான் அவ கியூட்டா இருக்கிறத நினைச்சு பொறாமையா இருக்கு, பசங்க அவ கூட வந்து பேசுறத பாக்க பாக்க உங்களுக்கு தான் அதிக பொறாமையா இருக்கு, அதனாலதான் இப்படி அவ பின்னாடி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க, அவ மேல எந்த ஒரு தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட்டிவா பேச இப்ப யூரியே இவகிட்ட வந்து நின்னு, நீங்க என் மேல ரொம்ப அப்சஸ்டா இருக்கீங்க போலி அப்படிங்கிறா. இது கேட்டு அந்த பொண்ணுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க, இவ என்ன ரொம்ப ஓவரா பண்றா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு கிளம்பிட்டாங்களா. அப்படி வரும்போது இந்த ஃபுட்டாபா கிட்ட எல்லாம் லெக்சர் கேட்க வேண்டியதா போயிடுச்சு பாரு, ஈவன் முன்னாடியே அவளே அவளை பத்தி தப்பா தானே பேசிட்டு இருந்தா, இப்ப பாரு நல்ல விளாட்ட பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறத நம்ம ஹீரோ கேக்குறான். அப்போ ஒரு பையன் ஓடி வந்து, என்ன உன்னோட கிரேட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு, இதுதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ் சொன்னா நீ என்ன கண்டுக்காம இருக்க அப்படிங்கறத கேட்க, அதுக்கு ஹீரோ எதுவும் பேசல கிளம்பிட்டான். தென் இப்போ வீட்டில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வச்சிருப்பாங்க போல, அதுல இருந்து அந்த 2 பொண்ணுங்களும் லெஃப்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் என்ன நெக்ஸ்ட் டே சோகமா உட்காந்துட்டு இருக்க, இங்க என்ன உட்காந்து மாப் பண்ணிட்டு இருக்கியான்னு ஹீரோ வந்து கேக்குறான். இவ டக்குன்னு பயந்து போய் பார்க்க, ஹீரோ ஆமா உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னாச்சம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் நீ சொன்னதால தான், நீ தான் அவங்கள ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னல அதான் அப்படிங்க, ஓ அப்போ இது என்னோட ஃபால்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல இல்ல இது எல்லாம் என் தப்பு தான், நான் தான் தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப பயப்பட்டு இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன், அவங்கள கரெக்டா ஃபேஸ் பண்றதுக்கு கூட தெரியாம இருக்கேன் பாரு, சோ கண்டிப்பா இது எல்லாம் என்னோட தப்பு தான் நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ண. அப்ப கரெக்டா ஒரு 2 பசங்க நம்ம பேண்டுக்கு என்ன பேர்டா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரானுங்க. அவங்கள நம்ம ஹீரோ பார்த்ததும் டக்குன்னு நம்ம ஹீரோயின் பிடிச்சி ஹக் பண்ணிக்கிட்டான். இவளுக்கு ஒன்னும் புரியல, போற பசங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க. எங்க ஹீரோவோ இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளுக்கு சுத்தமும் ஒன்னும் புரியல, டனாக்கா அப்படின்னு பாக்க, நான் உனக்கு எவ்வளவு டைம் சொல்றது என்னோட பேரு டனாக்கா கிடையாது, டனாக்கா எப்போ போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்ப,
இவனோட ஃபர்ஸ்ட் நேமை வச்சு கூப்பிடுறா கோயின்னு சொல்லி. அவன் திரும்பி பார்க்க, ஆமாம் ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிடுறேன், எனக்கு மபூச்சின்னு கூப்பிட்டா வேற யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, அதனால தான் அப்படிங்க. இவனும் பார்த்து நின்றுட்டு இருக்கான், உனக்கு டனாக்கான்னு கூப்பிட்றதை விட இது ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்க, உனக்கு என்ன தோணுதோ கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். தென் இப்போ கிளாஸ் முடிஞ்சதும் நம்ம ஹீரோயின் நேராக அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சாரி கேட்குறா, நான் அப்படி எல்லாரும் முன்னாடியும் பேசியிருக்க கூடாது, அது என்னோட தப்பு தான், இது நாள் வரைக்குமே நீங்க என்ன வெறுத்துக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி உங்க கூடவே எதுவும் பேசாமே இருந்துட்டு இருந்தேன், ஏன்னா நான் தனியாயிடுவேன்னு ரொம்பவே பயப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ இப்படி நடந்துக்கிட்டதுக்கு நாங்கள் ஒன்றும் உன்னை வெறுக்கல, பட் நீ இப்படிதான்னா கண்டிப்பாக எங்களுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதை கேட்டுட்டு இருந்த யூரி பக்கத்தில் வந்து நின்று, அப்போ அவங்க கூட நீ சேர முடியாமல் போயிடுச்சா அப்படிங்கிறது சொல்லி கேட்க, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் அவ கூட இப்படி ஒரு ப்ராப்பரான கான்வர்சேஷன் பண்ணியிருக்கம்பாங்கிறா. இது கேட்டு யூரி, பட் நம்ம ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, வா ஸ்டேஷன் வர ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ரெண்டு பேருமே பேக் மாட்டிக்கிட்டு கிளம்பியாச்சு. தென் கட் பண்ணா வேக வேகமாக ஸ்கூல் கோடி வந்து பார்க்குறா, இப்போ கிளாஸ் பிரித்து விட்டுருக்காங்க, யூரியும் இவளும் ஒரே கிளாஸு, ரொம்ப சந்தோஷத்தோட கிளாஸ்க்குள்ளே வரா. யூரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஹாய் சொல்ல, அப்போ ஒரு பையன் இவளை தள்ளி விட்டுக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய், பாத்தியா இந்த வருஷமும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் வந்திருக்கோம், விதியா பார்த்து தான் நம்ம ரெண்டு பேரையும் ரெண்டு வருஷமா ஒரே கிளாஸ்ல சேர்த்து வச்சுட்டு இருக்கு பாருன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப குஷியா பேச அந்த பொண்ணு கண்டுக்கவே இல்லை. அப்போ இன்னொரு பையன், நீ வழியில் நின்றுட்டு இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தலை சொல்லிட்டு போவ, பார்த்தா அது நம்ம ஹீரோ, கோயோ நீ இதே கிளாஸா, எப்படி இந்த கிளாஸ்க்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னோட மார்க் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அதனாலதான் இந்த கிளாஸ்ல தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு அவ்வளவுதான் பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படியே இந்த பாட்டு முடியுது, நாளைக்கு என்னோட அடுத்த பாட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.